குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பட்டியலில் ஊராட்சி தலைவர் பதவியேற்பு விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ரவி தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் விவகாரத்தில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் ஆளுநர் பேசுகிறார் என்று துரைமுருகன் எதிர்வினையாற்றியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், ஆளுநர் கூறிய கருத்து என்ன, இப்போது அதற்கு எதிர்வினையாற்றியிருக்கும் அமைச்சர் துரைமுருகரின் கருத்து என்ன? நிச்சயமாக, திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவியேற்பு குறித்து உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை கூட அறிந்து கொள்ள முயற்சிக்காமல் தமிழக அரசு மீது கவர்னர் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதை செய்து மிகுந்த வேதனைக்குரியது. அரசியல் சட்ட பதவியில் இருப்பவர் அரசியல் கட்சி தலைவர் போல், குறிப்பாக பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் போல் தமிழ்நாட்டின் சமூக நீதியால் பிறந்துள்ள அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கும் வருவது பதவிக்கு அழகல்ல என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 12,000 அதிகமான ஊராட்சிகளை 4,357 இடங்கள் பட்டியலின மற்றும் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதில் திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி மட்டுமே நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் காரணமாக அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பொறுப்பேற்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாக சொல்லியிருக்கார். இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2021 அக்டோபர் மாதம் வெளியிட்ட தீர்ப்பு குறித்தும் அவர் சொல்லியிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்கார், ஒதுக்கப்பட்ட இடத்திற்குரிய பிரிவை சேர்ந்தவர் இந்த நபர் இல்லை என்று இந்த நீதிமன்றம் கருதுகிற காரணத்தால் சம்பந்தப்பட்ட நபர் பொறுப்பேற்க கூடாது என்று தெளிவாக்குகிறோம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தால் ஊராட்சி மன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பொறுப்பை ஏற்க இயலாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கார். இந்த அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக குற்றங்கள் 31%, மத்திய பிரதேசத்தில் 63% உயர்ந்திருப்பதை கவலைப்பட குரல் கொடுத்திருக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் 13,146, மத்திய பிரதேசத்தில் 7,000, குஜராத்தில் 1,200 என பட்டியலினத்தவர்கள் கொலை செய்யப்பட்டது குறித்து வெகுண்டெழுந்திருக்கலாம் கவர்னர் என சொல்லியிருக்கிறார். பழங்குடியினருக்கு எதிராக மத்திய அரசில் மத்திய பிரதேசத்தில் 17 விழுக்காடு அளவுக்கு குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. எனவே இதையெல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்களில் அதிகரித்து வரும் இத்தகைய கொடுமுறை எதிர்த்து உள்துறை அமைச்சரிடம் குரல் கொடுக்காத கவர்னர் உயர்நீதிமன்ற உத்தரவில் உள்ள ஒரு ஊராட்சியை மட்டும் பற்றி பேசுவதன் உள்நோக்கம் என்ன, யாரை ஏமாற்ற இந்த நீலி கண்ணீர் என்றெல்லாம் சொல்லி ஒரு நீண்ட அறிக்கையை துரைமுருகன் வெளியிட்டிருக்கார். மணிமாறன், இந்த வெற்றி அடைந்தவர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் அல்ல என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக, அதுதான் அந்த கோர்ட் ஆர்டரை வந்து அவர் போட்டிருக்காரு. இங்கிலீஷ்லயும் அந்த கோர்ட் ஆர்டருடைய வரிகளை அவர் எழுதியிருக்கின்றார். அந்த தமிழக அரசு வழக்கறிஞர் அதுல என்ன சொன்னாரு அப்படின்றதையும் அவர் அந்த குறிப்பாக த லேர்ன்டு கவர்மெண்ட் கவுன்சில் சப்மிட்டட் தட் த எலெக்ஷன் இஸ் அன்அப்போஸ்ட் கோர்ட் ஃபீல்ஸ் தட் த பேஸ் இஸ் நாட் மீன் டு த பர்சன் ஆஃப் திஸ் கேட்டகரி, வி மேக் இட் கிளியர் தட் ஷி கேல் நாட் டேக் சார்ஜ் அப்படின்னு. அதாவது வந்து பட்டியலினத்தை வகுப்பை சேர்ந்தவர் அல்ல அந்த மகளிர் என்ற அடிப்படையில் தான் அது வந்து ஹோல்டு பண்ணப்பட்டிருப்பதாக அந்த அரசு தரப்புடைய வழக்கறிஞருடைய வாதத்தையும் சேர்த்து ஜட்ஜ்மெண்ட்டையும் குறிப்பிட்டிருக்காரு மணிமாறன். ஆளுநர் வந்து வெற்றியடைந்த பிறகும் தலைவராக பதவியேற்க முடியாத நிலை தமிழகத்தில் நீடிக்கிறது அப்படின்னு தன்னுடைய கருத்தை முன் வச்சிருந்தாரு. இன்னைக்கு வந்து அதற்கான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறது பார்க்க முடியுது. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல இந்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவா இருக்கு, எதனால அதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் திரட்டி இன்றைக்கு அந்த பதில கொடுத்திருக்கிறாரோ? நிச்சயமாக, அது வந்து அப்படிதான் சொல்லணும். ஏற்கனவே இது வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 12,200 மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கு. இதுல வந்து எத்தனை பர்சன்ட் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற புள்ளி விவரத்தையும் துரைமுருகன் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்கிறார். அதே போல உண்மையிலேயே அக்கறை இருந்தால் கவர்னர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டம் பிறப்பித்துள்ளதை எதிர்த்து உச்சநீதிமன்றவரால் சென்றுள்ள கடிந்து கொண்டிருக்கலாம், அதையெல்லாம் செய்யல. அடிக்கடி டெல்லி செல்லும் அவர் உத்தரப்பிரதேசல பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 31% அதிகரிச்சிருச்சு, அதையெல்லாம் அவர் சொல்லவில்லை என்றும் சுட்டியிருக்கிறார். அனைவரும் ஓரிடத்தில் சமமாய் வாழ சமத்துவபுரனை உருவாக்கிய தமிழ்நாடு சமூக நீதிமன் இங்கு தமிழ்நாட்டு பட்டியலின பழங்குடியின ஆணையத்தை அமைத்து மாநில அளவிலான கண்காணிப்பு கூட்டங்களை நடத்தி பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்கான சமூக நீதி நிலைநாட்டி வருகிறார் முதலமைச்சர். எனவே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் தேர்தலை நடத்த முடியாத ஊராட்சி தேர்தலை நடத்தி சமூக நீதியை நிலைநாட்டினோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார்.
தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல்வேறு கிராமங்கள் வந்து இந்த 12,500 ஊராட்சிகளில் 4,357 இடங்கள் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதில் திருப்பத்தூர் மாவட்டம் நாயக்கநேரி ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்று. அந்த நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் நிலுவையின் காரணமாகவே அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பொறுப்பேற்க முடியாத நிலை இருப்பதாகவும் நீர்வளத்துறை அமைச்சருடைய அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். பட்டியலினத்தை சேர்ந்தவருக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல அவர் இல்லாம பட்டியலினத்தை சேராதவர் ஒருத்தர் நின்று இருக்கிறார் அப்படின்றது உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் முன் வச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் நிறுத்தி வச்சிருக்காங்க. தற்போது அந்த வழக்கோட நிலவரம் என்ன? இப்ப அவர் அப்படி இல்லை அப்படின்னா மீண்டும் அந்த இடத்துல மறுபடியும் போட்டி நடத்த வேண்டுமா? மறுபடி வேற யாரையா தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதா? இல்ல இப்படியே நிலுவையிலே இருக்குமா? என்ன நடக்கும் ரமேஷ்? நிச்சயமாக இது குறித்து நம்ம வரக்கூடிய நாட்கள்ல அங்க இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் இம்மானுவேல் உள்ளிட்டோரிடம் கேட்டுதான் அடுத்த கட்டத்தை நம்ம என்னன்றதை பாக்கணும். ஏன்னா இது வந்து அப்பீல் எதுவும் போயிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். சம்பந்தப்பட்டவர் ஏதாவது மேல்முறையீடு சென்ற, ஏன்னா சென்னையில் கூட பாத்தீங்கன்னா 3 கார்பரேஷன் கவுன்சிலர்கள் இறந்திருக்காங்க. இன்னும் ஆனா பை எலெக்ஷன் வரல, கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்கு மேல எல்லாம் நடந்திருக்கு. அது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஊராட்சிகள் காலி இடங்களை வந்து மாநில தேர்தல் ஆணையம் தான் இந்த எலெக்ஷன் நடத்துறாங்க. அவங்கதான் இதற்கான நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி நிறைய இடத்துல வேகன்சி, சில பேர் இயற்கை சூழலால் உயிரிழந்தவர்கள் என பல்வேறு காரணங்களால் நிறைய வேகன்சி இருக்கு. அந்த வேகன்சி எல்லாம் நிரப்ப வேண்டிய பணி வந்து மாநில தேர்தல் ஆணையம், அது என்ன அளவுக்கு அந்த கோப்பு இருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ந்து வரக்கூடிய செய்திகளை வேணா நம்ம ஒளிபரப்பலாம். நிச்சயமாக விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.